வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவரே, நீங்கள் குண்டலினி சக்தியை பற்றியும் அதை எழுப்புவது அல்லது அவைக்கனி என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றீர்கள். குண்டலினி என்ற சொல்லுக்கு குண்டம் என்றாலே நெருப்பு என்று பெயர். அது சூடு, வெப்பம். அலி என்றால் அது ஆண் தன்மையும் பெண் தன்மையும் அற்றது. இங்கே மனிதர்கள் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறோம் உடல் ரீதியாக. ஆனால் உடலுக்குள் இருக்கிற உடலில் உற்பத்தியாகி உடல் செல்களில் உற்பத்தியாகி உடல் செல்களால் ஆனது செல்களிலே செல் என்றால் உயிரணுக்கள், அணுக்கள் கூடி உயிராக இருக்கிறது, அது ஜீவனாக இருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் ஒரு ஜீவன்தான். இந்த உயிர் உடலில் உயிர் சக்தி உற்பத்தியாகிறது. உற்பத்தியாகி இந்த உடல் கருவிகளை எல்லாம் இயக்குகிறது. அது புலன்கள் வழியாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை வாசனையாக வெளியேறுவதை இந்த உடலுக்குள்ளே அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அதாவது இந்த உயிருக்குள்ளே ஒரு அறிவு இருக்கிறது. அதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், இப்ப நம்ம ஒரு தாய் உடல்ல கருப்பையில ஆண் பெண் இருவருடைய கருவும் சேர்ந்து அங்கே ஒரு குழந்தையாக உருவாகிறது, உருவாக்கப்படுகிறது அல்லது கட்டப்படுகிறது, இஸ் மேட், ஆக்கப்படுகிறது. அப்படி ஆக்குவதற்கு அந்த கருவிலும் அந்த தாயினுடைய உடலிலும் உயிர் இருக்க வேண்டும். அந்த உயிர் சக்தி தான் இந்த குழந்தையை கட்டுகிறது. இப்போ அதற்கு ஆற்றலும் இருக்கிறது, அசைக்கணும், அணுக்களை கூட்டி இந்த உருவ கட்டணும், அதுக்கு ஒரு ஆற்றல் வேண்டும் அல்லவா? அதான் உயிர் ஆற்றல். அதுக்கு ஆற்றல் இருக்கு. ஆற்றல்னா அசைக்கும் திறன். அதுக்கு அறிவு இல்லையா? அறிவில்லாத ஒரு மூடமா இந்த உடம்பை கட்ட முடியும்? மனித உடல் எடுத்துக்கங்க, இதில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எல்லா இன்ஜினியரிங் இருக்கு. எவ்வளவு பெரிய அறிவு வேண்டும்! அந்த உயிருக்குத்தானே அறிவு இருக்கிறது. யாராவது மறுக்க முடியுமா? இதைத்தான் சொல்றாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. நம்முடைய தாயுடைய கருப்பையில் இந்த உடல், நம் உடல் கட்டப்பட்டிருக்கிறது. கட்டியது யார், ஆக்கியது யார்? அது கடவுள் என்று சொல்ல தெரிகிறதே. அந்த கடவுள் தான் இங்கே உயிர். அது அறிவும் ஆற்றலுமாக விளங்குகிற ஜீவ ஆத்மாசக்தி. ஆத்மசக்தினா உயிர் சக்தி. ஜீவனிலே இருக்கிற ஆத்மசக்தி, தெய்வீக சக்தி, மெய்ப்பொருள். இதைத்தான் வேலாத்திரி மகரிஷி, அண்டத்தில் கடவுளாய் கருதப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறான். இந்த உயிர் சக்திக்கு பெயர்தான் குண்டலினி சக்தி. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த உயிர் இருக்கிற வரையிலே உடம்புல சூடு இருக்கும். அப்புறம் என்ன? இது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பெரிய பிஹெச்டியா படிக்கணும்? அந்த உயிர் போயிடுச்சுன்னா குளிர்ந்து போயிடுது. இப்ப புரிஞ்சு போச்சு, குண்டலினி சக்தின்னா உயிர் சக்தி தான். அப்ப அந்த குண்டலினி சக்தியை எழுப்பணும்னா எங்க எழுப்புறது? அது உடல் முழுவதும் சுழண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு மையம் இருக்கிறது, அதான் மூலாதார மையம். இந்து கோயில்களில் அங்கே தெய்வீக சக்தி, பிரணவ சக்தி, அது பிரணவம். ஜீவன்ல இருந்தா பிராணன். அந்த பிரணவ சக்தியை அங்க பூஜைகள் பண்ணி மந்திரங்கள் சொல்லி நிறைய சொல்றாங்க. ராக காலையெல்லாம் அமைச்சு ஆகம விதிகள் படி ஏதோ கட்டிடங்கள் எல்லாம் கட்டி அந்த சக்தியை ஒரு இடத்துல குவிக்கிறாங்களே, அந்த இடத்துக்கு பேரு
மூலஸ்தானம் கருவறை. அந்த கோயில் ஆகம விதிப்படி சதுரமாக இருக்கும், சமசதுரமாக இருக்கும். அந்த மூலஸ்தானம் மைய பகுதியில் இருக்கும். இந்த சதுரத்துக்கு மையப்பகுதி, இந்த உடலுக்கும் ஒரு மையப்பகுதி இருக்கிறது. நீங்க எவ்வளவு உயரா இருக்கிறீங்களோ அந்த உச்சந்தலையிலிருந்து நேர கால் வரையில அளவிடுங்க. நீங்க 5 அடி இருந்தீங்கன்னா 2.5 அடி எங்க முடியுதோ உடலுக்குள்ள, அதுதான் உங்களுடைய மூலாதாரம். ஆசனவாய் மலத்துவாரம், அதுக்கு 1 அங்குலத்திற்கு மேல் அந்த மையம் அமைந்திருக்கிறது. அங்கதான் நம்முடைய உயிர் சக்தி மையம் கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குது, ஒரு குண்டாவில் தண்ணியை சுத்தி விடுறீங்க, இப்ப சுழலும். சுழலும் பொழுது அங்க ஒரு மைய நோக்கு விசை வரும், சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். அங்க கொஞ்சம் மணல் அள்ளி போடுங்க அந்த குண்டாவில், அந்த மணல் சுத்தி சுத்தி அந்த மைய பகுதிக்கு வந்துடும். அதே போல நம்ம உடம்புக்குள்ள அந்த உயிர் சக்தி அங்க வந்து திணிவு பெறுகிறது. ஒரு சுத்தும் போது மையம் இன்டென்சிட்டி, அதனாலதான் அங்க சூடு உண்டாகுது. செறிவு, அழுத்தம், அடர்த்தி, இன்டென்சிட்டி எல்லாம் சிந்தனை பண்ணிப்பாங்க. அதனாலதான் அந்த இடத்துல சூடாவே இருக்கு மூலச்சூடு. எப்பொழுதும் அதான் மூலாதாரத்தின் மூண்டழு கனலை ஞாபகம் இருப்பாங்க. அங்க ஒரு பெரிய நெருப்பு மாதிரி இந்த நெருப்பு சக்தி இருக்குது. அது உடல் முழுவதும் இருக்குது, என்ன இருக்கட்டுமே, அது அது பாட்டில் இருக்கட்டுமே, என்ன உங்களுக்கு பிரச்சனை? மனிதன் இந்த ஐயறிவு இன்பத்தை அனுபவிக்கிறான். இந்த இதே உயிர் சக்தி தான் அப்படி சொல்லும் போது தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வழியாக அது தன்மாற்றம் பெற்று டிரான்ஸ்பர்மேஷன், பிசிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் செலவாகுது. மற்றபடி இந்த கட்டிடத்தில் மின்காந்த சக்தி இருக்குது, அது ஃபேனுக்கு வரும்போது அழுத்தமாக செலவாகுது. விளக்கில் வந்தால் ஒளியாக, ஒளிபாங்கியில் வந்தால் ஓசையாக வருது இல்லை, டிவியில் ஒளியாக வருது இல்லையா. இது மாதிரி அதே ஒரே சக்தி தான் தோல் வழியாக, இது ஒரு டிவைஸ். தோல் வழியாக வரும்போது அது அழுத்தமாக வருது, நாவில் சுவையாக, மூக்கில் வாசனையாக, கண்களில் ஒளியாக, காதுகளில் ஓசையாக தன்மாற்றம் பெறுவதை அந்த உயிருக்கு அறிவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, தெய்வம் அதான் ஆத்மா பரமாத்மா. அந்த அறிவு தான் இந்த தன்மாற்றத்தை உணர்கிறது. அறிவு இந்த 5 விளைவுகளை உணரும் போது அந்த அறிவுக்கு பெயர் மனம், ஐயறிவு. இந்த உணர்றதுல ஒரு இன்ப உணர்வு இருக்குயா, இன்பம் இருக்குது, அது மேல ஒரு ஆசை இருக்கு, இந்த இன்ப அனுபவத்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது இந்த அறிவுக்கு. அதனாலதான் அது உடல் எடுத்திருக்குது, இந்த உடலை கட்டி கொண்டது. இந்த உடல்ல தான் இந்த கருவிகள், இந்த உடல் கருவிகள் மூலமாக தான் இந்த உயிர் சக்தி அழுத்தம் ஒளி ஒளி சுவை வாசனையாக மாறும். அந்த தன்மாற்றத்தை அந்த ஆன்மா உணர்ந்து இன்புறும். இப்படி தன்னுடைய தன்மாற்றத்தையே தன்னையே அறிந்து இன்புறுவதற்காக அந்த ஆன்மாவாகிய இறைநிலை அறிவு தான் திட்டமிட்டு இந்த உடலை கட்டி கொண்டிருக்கிறது. அதான் உடல் எடுத்தது. இந்த உடலாக எடுத்து உடல் எடுத்து வந்த நோக்கம் தெய்வம் மானுஷ ரூபேன, மனித உடல் எடுத்து வந்ததுடைய நோக்கம் இந்த இன்பத்தை தீர்ப்பதற்கு என்று நன்றாக தெரிகிறது. ஆனால் இந்த இன்பத்தை எவ்வளவு தீர்த்தாலும் இந்த மனதுக்கு நிறைவு இருப்பதில்லை. இந்த இன்பத்தின் மீது ஆசை வருகிற போது அது மனதுக்கு துன்பமாக இருக்கிறது. அந்த இன்பத்தை அனுபவிக்கிற போது
அந்த உயிர் சக்தி தானே செலவாகிறது. அந்த செலவின் விளைவாக இந்த உடல் கருவிகளை இயக்குகிற அந்த மெட்டபாலிசம், உடல் இயக்கம், அதற்கு தேவையான உயிர் சக்தி குறைந்து போகுமேயானால் அதனுடைய ஓட்டத்தில் உந்து வேகம் குறைந்து ஓட்டத்திலே தடை ஏற்பட்டு அது வலி உணர்வாக தீர்க்கப்படுகிறது. அந்த வலியே தான் நோயின்னு சொல்றீங்க, உடல் நோய். இது உடல் துன்பம், அளவுக்கு மிஞ்சினால் அமுக்கு முன்ன. உடலுக்கு ஒரு துன்பம் வருது அல்லவா? இன்பமும் வருது, துன்பம் வருது. இன்பத்தின் அளவு முறையை மீறும் போது துன்பமா வருது. இந்த துன்பத்தை விரும்பல, இந்த இன்பத்தை துய்க்கிறோம், நிறைவு வரல. வரலன்னா இது ஏன் இந்த இன்பத்தை அளவுக்கு மேல அனுபவிக்குதுன்னா அந்த விளைவு தெரியாம, இன்பம் எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் இந்த இன்பம், இந்த இதுக்கு மேலான ஒரு இன்பத்தை தூக்க வேண்டும் என்கிற நியதி அதுக்கு தெரியல. அப்பதான் அது சிந்திக்கு, ஏன் இந்த துன்பம், இன்பம் எப்படி வருது, துன்பம் எப்படி வருது, நான் யாரு இதுக்கு வந்தேன், இயல்பாகவே சிந்திக்கு. மழை நீர் எப்படி வந்தது? மேகத்திலிருந்து வந்தது. மேகம் எங்கிருந்து வந்தது? கடல் நீர். ஆகையினால மழை நீர் நிலத்தில் விழுந்ததும் அது கடலை நோக்கிதான் ஓடும். அது ஓட்டம் எப்ப நிற்கும்? அதோடு சேர்ந்தாதான் நிற்கும். அதான் பரமாத்ம ஜீவாத்ம சங்கம் இங்கே மனமாக ஓடுகிறது. அப்பதான் அது புலன் கடந்து சிந்திக்கும், வாட் ஹவ் வை. அப்படி சிந்திக்கிற போது நான் யார், இந்த சுவை ஒளி ஊறுகோசை நாட்டம் என்பது என்ன, அது நானே தான். எப்படி நானே தான், விண்ணாகி அதில் அழுத்தமாகி, காத்தாகி ஓசையாகி, கனலாகி ஒளியாகி, நீராகி சுவையாகி, மண்ணாகி வாசனையாகவும் ஆகியிருக்கிறேன். நான் என்னையேதான் நான் உணர்ந்து துய்க்கிறேன். இங்கே சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டமாக இருப்பதும் அதை துய்ப்பதும் நான் தான். இரண்டும் ஒன்று. துய்ப்பது எது, துய்க்கப்படுவது எது என்று சிந்தித்த போது இங்கே அறிவு, இந்த துன்பம், இனி துன்பம் இல்லை. எப்படி துன்பம் இல்லை உங்களுக்கு தெரியும். இந்த இன்பத்தை, புலன் இன்பத்தை உங்களுக்கு கிடைக்கிற போது அனுபவிப்பீங்க, அதை நாடி போக மாட்டேன். அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, அங்கே போகணும். எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ, இப்போ நீங்கள் கண்டியில இருந்து வந்திருக்கிறீங்க, மாத்தலைக்கு வந்துருக்கிறீங்க, அங்கே இருக்கிற காட்சியை பார்த்து ரசிக்கிறீங்க, இங்க வந்தீங்க, இங்க இருக்கிறத ரசிக்கிறீங்க, இங்க இருக்கிற உணவை சாப்பிடுறீங்க, இங்க இருக்கிற வாசனை, இங்க கிடைக்கிற ஓசை, இங்க இருக்கிற அந்த தட்பவெப்ப நிலை, இதை விட கண்டியில இன்னும் கொஞ்சம் கூலா இருக்கும், அங்க கொஞ்சம் குறைவா இருக்கு, ஒருவேளை உங்களுக்கு இது பிடிச்சிருக்கலாம், அங்க கம்பளி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்குது. இங்க நாடி போகவில்லை, கிடைக்கிற இன்பத்தை தீர்த்தீர்கள். ஆசை இருக்குமா? நிகழ்கால இன்பத்தை தீர்த்தீர்கள். ஆசையே அப்ப இங்க நோய் வருமா? வராது. துன்பம், மன துன்பம் வருமா? ஆசை, மன துன்பமும் இல்லை, உடல் துன்பமும் இல்லை. துன்பம் இல்லாமல் வாழும் அறிவில் முழுமை பெற்று விட்டீர்கள், ஞானம் பெற்று விட்டீர்கள். எப்படி ஞானம் பெற்றீங்க? நான் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைத்தது அல்லவா? இப்படி சிந்திக்கணும். அப்படி சிந்திப்பதற்கு இங்க மூளை பகுதி இருக்கிறது, செரிபரல் கார்டெக்ஸ், அப்பர் பிரெயின், மூளையில தலையில இருக்கு. இது மனிதனுக்கு தான் இருக்கு. இதுதான் ஆறாவது அறிவுக்கான மூளை பகுதி.
அது 14 வயதை அடைந்த பொழுதுதான் அது கட்டி முடிக்கப்படுகிறது. அதன் பிறகு எல்லோருக்கும் அந்த மூளையை சிந்திக்கும். ஆனா அப்படி சிந்திக்கிற போது உதவுறதுக்கு குரு கிடைத்து விட்டால் அவர்கள் எளிதாக சிந்தித்து அந்த மூல நிலையை உணர்ந்து கொள்வார். ஆனா சிந்திக்கிறவங்க என்ன சிந்திக்கிறாங்க, எல்லாருமே துன்பம் இல்லாமல் வாழணும்னு தான் சிந்திக்கிறாங்க நினைக்கிறாங்க. ஆனா அங்க குரு சொல்ற, அப்ப குருவை நாடணும், அதுதான் குருவை அடைந்தே ஆகணும். மாதா பிதா குரு தெய்வம், உனக்கு குரு வேணும். ஏனென்றால் நீ இந்த அறிவை, துன்பமில்லாமல் வாழும் அறிவை, அல்லது இந்த இயற்கையை பற்றிய அறிவை, ஒழுக்க பழக்க அறிவை, தொழில் அறிவை எங்கிருந்து பெறப்போகிற? தாயிடமிருந்தும், தந்தையிடமிருந்தும், ஆசானிடமிருந்தும், தெய்வத்திடமிருந்தும் பெற வேண்டும். அந்த தெய்வத்தை நீ காண்பதற்கு துன்பம் வருது அல்லவா? என்ன காரணம்? அறிவுல கேள்வி வருது, அறிய விரும்புகிறீர்கள். அந்த அறிவை நீ எங்கிருந்து பெற முடியும்? இறைவனிடமிருந்து தான் பெற முடியும், தன் மூல நிலையிலிருந்து. அதற்கு உதவுவதற்கு வருகிறவரே குரு. அப்ப அந்த குரு உங்கள் சிந்தனையில் எழுதுகிற கேள்விகளுக்கு நீங்கள் விடை காண்பதற்கு, உங்கள் சிந்தனை திறனை கூட்டுவதற்கு உதவுகிறார். அது என்ன? அதுதான் இந்த மூளை சிந்திப்பதற்கு அங்கே உயிர் சக்தி அங்கே வந்து குவியணும். ஆனா அந்த உயிர் சக்தி எங்கே மையம் கொண்டிருக்கிறது? மூலாதாரத்தில். அதை எழுப்பி அந்த சக்தியை மேல கொண்டு வந்து அதோட மையத்தை மூளையில கொண்டு வந்து குவிக்கணும், மாற்றி அமைக்கணும். மாற்றி பிறத்தல். இந்த மையம் அங்கே வருகிற போது அந்த உயிர் சக்தி அங்க குவிஞ்சிடும். குவிய குவிய அடர்த்தி செறி அங்க சூடு உண்டா. மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலினி சக்தி அந்த சூடு அது மூளையில வந்து மையம் கொள்கிற போது அங்க சூடாயிடும். அதனாலதான் மூளை, அப்பதான் மூளை வேலை செய்யும், வேகம் மூளை பக்குவமடை. தோசைக்கு மாவு கல்லுல ஊத்துறோம், சூடு ஏற 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 அதுல ரசாயன மாற்றம் வருது இல்லவா? சுவையும் வாசனையும் மாறுகிறது இல்லவா? அதுபோல இந்த ஒரு சூடு வரும். அதனாலதான் அந்த குரு கூட இருந்து அந்த சூடு அதிகமாகிற போது மூளை செல்கள் தாங்காது, உடனே அதை கீழே இறக்கி அதை சாந்தி யோகம்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் கொடுக்குறோம். அதை மீண்டும் அதை கொஞ்சம் குளிர்ச்சி அடைய செய்து அப்புறம் மீண்டும் திரும்ப மேலே கொண்டு வர. அதுக்கு முற்காலத்தில் சுயமாக முயற்சி செஞ்சாங்க, ரொம்ப காலம் பிடிக்கும், கஷ்டம். சுயமாக எழுப்பி மேலே கொண்டு வந்தால் கீழே இறக்கவே முடியாது. அதுக்கு தான் குருவை நாடினார்கள், கைடு. அந்த குருவின் துணை கொண்டு அங்கே மேலே கொண்டு வந்தோம். அதைத்தான் இங்க கற்றுக் கொடுக்குறோம் நாங்க. இப்படி மேல கொண்டு வந்துட்டீங்கன்னா, கொண்டு வந்து அங்கேயே உங்க மனம் அந்த உயிரை கவனிக்கணும். ஏன்னா மனம் வேறு, உயிர் வேறு அல்ல. மனம் எங்கே குவிகிறதோ அங்கே உயிர் குவியும். அப்ப அந்த உயிருக்கு குவிய குவிய சூடு உண்டாகும், மூளை சிந்தனை திறன் ஓங்கும். அதுக்கப்புறம் அந்த குரு உபதேசம் பண்றார். அவருக்கு தானே ஆன்மாவை பற்றி தெரியும், எது ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அந்த விளங்கிக் கொள்ளுகிற மூளை பக்குவம் சிந்தனை திறனை கூட்டுவதற்கு தான் தியானம். இதைத்தான் மெடிடேஷன் சொல்றோம், தவம் என்று தமிழ்ல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த உயிர் சக்தியை மேலே கொண்டு வந்து அதை எழுப்பி அந்த உயிரை உணர்த்தி அதை சூடியேற்றி சிந்தனை திரை கூட்டுவதற்கு உதவுகிறார் பாருங்க. அதுக்கு பேரு தான் குருவின் தீட்சை, ஆற்றல் தீட்சை. அதற்கு அந்த உயிர் சக்திக்குள்ள அவருடைய உயிர் சக்தியை ஊற்றுகிறார்.
நினைக்கிறார். எப்படி? நமது உயிர்ச்சக்திக்கு அவரும் தொட்டு கண்கள் மூலம் பார்த்து, தொட்டும் பார்த்தும் எண்ணத்தின் மூலமும் மூணு வீட்டை இருக்கு. ஸ்பரிச தீட்சை, நயனம் சச்ச தீட்சை, ஞான தீட்சைன்னு மூணு தீட்சை இருக்கு. அந்த மூணு தீட்சை முறையில உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இப்போ அதை நானே கொடுக்குறேன். வேதாத்திரி மகிழ்ச்சியுடன் பயிற்சி பெற்ற நான் என்னை போன்ற ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறோம். ஒருத்தன் இருந்து கொண்டு நாங்கள் அதை கொடுப்போம். கொடுத்து அந்த சூடு ஏற 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 அதுக்கப்புறம்தான் இன்னொரு தீட்சை இருக்கு, அந்த ஞான தீட்சை, அறிவு தீட்சை. அந்த ஆன்மாவை பற்றிய அறிவை விளக்கி கொடுக்குறோம், விளக்குகிறோம். அந்த விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்பக்கூடாது. அதான் சுயமாக சிந்தித்து நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள், அதுதான் ஞானம், ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானம் வந்ததும் உங்களுக்கு அறிவு முழுமை பெற்றுவிடும், அறியாமை விலகிவிடும், துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு முழுமை பெற்றுவிடும். இந்த மன துன்பமே இல்லை, ஆசை இருந்தா ஏது உடல் துன்பம்? இந்த உலக இன்பத்தை அளவோடு அனுபவிச்சார், அதனால துன்பம் வராது. வேறு காரணத்தினால ரசாயன குழப்பம் வருது, நம்முடைய உணவு, நம்ம சுற்றுப்புற சூழல், ஏதோ உடம்புல தாக ஏற்படக்கூடிய தாக்குதல்கள், இதனால ரசாயன குழப்பம் ஏற்பட்டு அதை மாதிரி சொல்றாங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள், சஞ்சாரம், கரு அமைப்பு காரணமாக நம்முடைய உடம்புல இருக்கிற அந்த விந்துநாத திரவம்னு சொல்றோம் அல்லவா, உயிர் சக்தியை வாங்கிக் கொள்றது, பிடிச்சு வச்சிருக்கு, அதுதான் மூலாதாரத்தில் இருக்கு. அது உடல் முழுதும் இருக்கு. அதனுடைய அளவு தரம் குறைந்து போனால் அந்த உயிர் சக்தி, குண்டலினி சக்தியினுடைய உற்பத்தி குறைஞ்சது. அப்போ நோய் வந்து லோ வோல்டேஜ். அப்படியானால் அந்த உயிர் சக்தியை தாங்குகிற ஒரு திரவம் இருக்கிறது, ஃப்ளூயிட், அதான் சுக்கிலம்னு பேர். ஏன்னா அந்த உயிர், அந்த சுக்கிலம்னா அந்த உயிர் தாய் தந்தையிடம் இருந்து அவங்களுடைய உயிரை நம்முடைய தாயினுடைய கருப்பைக்கு கொண்டு வந்தது. அந்த கருவை அந்த பெண்ணுக்கு ஓவரியிலிருந்து வருது, ஆணுக்கு அந்த விதைப்பையிலிருந்து வருது. விந்துநாதம் அங்க இருக்கிற உயிர் தான் அதை இழுத்துட்டு வருது. அந்த கருவை இழுத்துக்கிட்டு வந்து அந்த சேர்த்து அறிவு இருக்குது இல்ல. அந்த உயிர் அங்க வரணும்னா அங்கேயே வித்து குழம்பு இருக்கு, பிளாசம். அது பேர் சயின்ஸ்ல பிளாசம் சொல்லுவாங்க. விஞ்ஞானத்துல ஒவ்வொரு செல்லிலையும் பிளாசம் இருக்கு. மத்தியில் இருந்தா நியூக்ளியோ பிளாசம், அதை சூழ்ந்து இருந்தா சைட்டோ பிளாசம். இந்த ஒரு செல்லை சூழ்ந்து ஒரு செல்லுக்கும் ஒரு செல்லுக்கும் இடையில இருந்தா அது எக்டோ பிளாசம் அல்லது புரோட்டோ பிளாசம் சொல்லுவாங்க. அது ஒரு ஃப்ளூயிட். அது என்னன்றதை இன்னும் விஞ்ஞானம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஞானிகள், மெய்ஞானிகள் அதை புரிஞ்சிருக்கிறாங்க. அதைத்தான் வித்து திரவம், விந்துநாத சக்தி. அதனுடைய அடர்த்தி, அந்த அடர்த்தியும் மேம்படணும், தரமும் மேம்படும், குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. அதான் விந்துநாத சக்தியுடைய திரவம். அதைத்தான் இப்போ இந்த இவ்வளவு நேரம் கேட்டீங்களே, காயக்கல்ப பயிற்சினா என்ன அப்படின்னு. சித்தர்கள் அந்த விந்துநாத சக்திய மூளைக்கு ஏத்தினாங்க. சித்தர்கள் யாரு? அவங்க தியானம் பண்ணவங்க, ஆன்மாவை அறிந்தவர்கள். உயிர் சக்தியை எங்க மேல கொண்டு வரணுமே மூளைக்கு, அங்க கொண்டு வந்து இருப்பு வைக்கணுமே. அப்ப அங்க உயிர் சக்தியை மூளையில பிடிச்சு வைக்கிறதுக்கு அந்த வித்து குழம்பு வேணும் அல்லவா? அதானே பிடிச்சு வைக்கும். பேட்டரியில கெமிக்கல் இருந்தா தானே சார்ஜ் நிக்குது. அது பேட்டரி செல், இது பாடி செல். அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லையும் இருக்குது. இப்ப உடம்புல மூலாதாரத்துல உயிர் சக்தியை பிடிச்சு வச்சிருக்குன்னு சொன்னோம். குண்டலினி சக்தி, மேக்னெட்டிக் எனர்ஜி, அதை உற்பத்தி செய்கிற மின் அணுக்கள், எலக்ட்ரான், அதான் சூக்கும உடல். இந்த உயிர் சக்தி என்பது காரண உடல், அது தூலம்,
அப்ப அதுக்கு ஸ்தூல உடல் ஒன்று இருக்கு, அதுதான் விந்துநாத திரவம். ஸ்தூலம் சூக்குமம் காரணம். அப்ப இங்க காரண உடல் மையம் கொண்டிருந்ததுன்னா அங்க சூக்கும உடல் மையம் கொண்டிருக்கும், அதான் உயிர் துகள்கள். அப்ப அதை பிடிச்சு வைக்கிறதுக்கு அந்த ஸ்தூல உடலுக்கான கரு, ஸ்தூல உடல் அதுக்கான கருதான் விந்துநாத திரவம் சுக்கிலம். அங்க சுக்கில மையம் கொண்டிருந்தாதான் அங்க உயிர் துகள்கள் இருக்கும், சூக்கும உடல் அங்க நிற்கும். சூக்கும் உடல் இருந்தாதான் அங்க காரண உடல் அதனுடைய கரைசல் சுழன்று ஓடும், தூளம் சூக்கும். அப்ப அந்த விந்துநாத திரவம் மூலாதாரத்திலே இருந்தா எப்படி அங்க மூளையில கொண்டு போய் நீங்க உயிர் சக்திய நிறுத்த முடியும், நிற்குமா? இதுதான் முற்காலத்துல பிரம்மச்சரிய கட்டுப்பாடு, பால் உணர்வை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அந்த தியானம் பண்றவங்க, ஏன்னா பால் உணர்வை கட்டுப்படுத்தினா அது மூளையில தான் அந்த வித்து திரவம் உற்பத்தி ஆகுது. கடைசியில அது ஏழு தாதுக்களாக மாறுகிற போது உணவு தான் ரசம் ரத்தம் மாமிசம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுக்கிலமா மாறும். அது மூளையில தான் உற்பத்தி ஆகி அதனுடைய சர்ப்ளஸ் அதுதான் 14 வயதுக்கு மேல கருமுட்டையாக உயிரினாக மாற்றுவதற்கும் இங்க வருது. அது ஏற்கனவே மூலாதாரத்துல இருக்கு, அந்த மிச்சமா இருக்கிறது வருது இல்லையா? நீங்க சித்தின்ப வாழ்க்கையிலேயே அறிவை செலுத்தி வாழ்ற போது, அதான் புலன் மயக்க வாழ்க்கையில வாழும்போது தன்னை அறிய வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாம 6வது அறிவுல உயர வேண்டும். ஆன்மீக நாட்டமே இல்லாதவர்களுக்கு அந்த வித்து குழம்பு மூளையிலே இருக்காது, அது உற்பத்தி ஆக ஆக கீழே இறங்கி. அதனாலதான் ஆன்மீக நாட்டத்தில் இருக்கிறவங்க இந்த பால் உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும், இந்த சிற்றின்ப வாழ்வுகளுடைய ஈடுபாடை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுக்காகத்தான் விரதங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. இந்துக்களுக்கு விரத நாட்கள், எல்லா விரத நாளுமே பால் உறவு ஒரு உணர்வை கட்டுப்படுத்தும். அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, சக்தி, பிரதோஷம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் என்று நிறைய வச்சிருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு 40 நாள் உபவாச நாள்னு வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ரமலான் மாதத்தை கூட அதுக்காக தான் வச்சிருக்கிறாங்க. கட்டுப்பாடு வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஐயப்ப பக்தர்கள் யாரை காண, சாமியை காண, சாமியை கண்டா மோட்சம் கிட்டும், என்ன விரதம்? சாம்பத்திய உறவு விரதம். அப்பதான் அங்க நிற்கும், வர. ஆனா அது எல்லாராலும் முடியுமா? அப்பதான் அதை கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள். இந்த கீழே வந்துட்டு மீண்டும் மேலே ஏற்றுறது, அதுதான் இந்த குண்டலினி யோக பயிற்சியில காயக்கல்ப பயிற்சின்னு சொன்னாங்க. வித்தை வித்து குழம்பை சிரசுக்கு ஏற்றி மூலாதாரத்தில் இருக்கிறது அங்க உருத்திருத்த நாடிகள் உறங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லிரேல் அப்படின்னு சொல்றார். விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் என்று சொல்றார். மேனி சிவந்திடும்னா ஏதோ கருப்பு கொஞ்சம் தேஜஸா இருப்பாங்க, ரத்தம் சுத்தம் அடையும், இளமையாக இருப்பார்கள், ஆயுள் நீளம், நோயற்று இருப்பார்கள். அதுதான் வேற ஒண்ணு. அப்போ அந்த சக்திய மேல ஏத்துறதுக்கு நம்ம சித்தர்களே கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அதுக்கு சில முத்திரைகள், அக்னி முத்திரை, ஓஜஸ் மூச்சு என்று ஒரு பயிற்சி கண்டுபிடிச்சு அவங்க செய்துட்டு வந்திருக்கிறாங்க. அது காலத்தால அப்படியே மறைஞ்சு போயிடும் அல்லவா? ஒருவர் கற்றுக்கொண்ட ஒரு கலையை இன்னொருத்தருக்கு சொல்ற போது அது கொஞ்சம் டைல்யூட் ஆகி அது சரியா அவங்க கற்றுக்கொண்டு சொல்லலைன்னா அப்புறம் அவர் அடுத்த நபருக்கு சொல்லுவாரு, இன்னும் டைல்யூட் ஆயிரும். அப்புறம் கடைசியில அது என்னன்னே தெரியாம போயிடும், விடையிலோ போயிடும். ஒரு 50 பேர் இருக்காங்க, ஒருத்தர்கிட்ட காதுல ஒரு செய்தியை சொல்லுங்க, அவர் அடுத்தவர் காதல சொல்லுவார். 50வது நபருக்கு போற போது இந்த முதல் நபருக்கு சொன்ன செய்தி முற்றிலுமாக மாறிவிடுகிறது. அதுபோல செவி வழியாக வந்த இந்த பயிற்சி முறை அதற்கால மறைந்து போச்சுங்க, ஆல்மோஸ்ட் மறைந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். அதை தத்துவ ஞானி வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நீண்ட காலம் ஆராய்ச்சி செய்தார். அவர் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம் இதை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி செய்த போது
அவருடைய குரு மூலமாக சித்தர்களுடைய பாடல்களை படிக்கிற போதுதான் அங்க அகத்தியருடைய பாடல் இருக்குது. உண்ணும் பொழுது உயிரெழுத்த உயர வாழ்ந்து உறங்குகின்ற போதெல்லாம் அது வேளாகும். பெண்ணின்பும் பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் என் நோக்கி அவர் தென்னில்லை தென்னும் காயிலே கனி அதுவே ஆகும்னு சொல்றார். தினந்தோறும் இப்படியே செலுத்தவல்லார் மண்ணூலி காலம் மட்டும் வாழ்வார்ப்பாரு மரணிகையில் அகப்படவும் மாட்டார் தாமே. அது இம்மெச்சூர் டெத் வரார். அந்த வாழ்வின் நோக்கமாகிய தன் மூலநிலையை அடையும் வரையில் அவர்களுக்கு மரணம் இல்லை. அவர்கள் சமாதிலேயே அடைவார்கள். அவருக்கு மரணம் இல்லை. மரணம் என்பது இம்மெச்சூர் டெத், அகால மரணம். தன்னை அறியாமலே பிறவியின் நோக்கத்தை அடைவதற்கு முன்பே ஒருத்தருக்கு உயிர் பிரிந்து விட்டது என்றால் அவர்தான் மரணம் அடைந்தவர்கள். அவர்களுக்கு மற்றவர்களுக்கு அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு மரணம் வராது. தம் மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தாமே என்பதிலே அந்த பயிற்சியை தான் மகிழ்ச்சி அவர்கள் எளிமைப்படுத்தி அந்த குண்டலினி யோக பயிற்சிக்கு ஒரு உச்சக்கட்ட பயிற்சியாக இதை வடிவமைச்சிருக்காங்க. அதனாலதான் நாங்க இந்த முதல்ல குண்டலினி யோகம் கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு நியம நியமங்கள், அது உடல்ல உடல் ஆரோக்கியமும் வேணும். உடம்புல இருக்கிற நோயம் அந்த ஓட்டத்தை முதல்ல நோய் இருந்ததுன்னா உடம்புல உயிர் ஓட்டத்துல தடை இருக்கும். தடை இருந்ததுன்னா அந்த சக்திக்கு அழுத்தம் குறைஞ்சி போயிடும். ஒளிகிட்டு இருக்கும் அல்லவா, லீக்கேஜ். அதனாலதான் யோகாவில் இருக்குது யோக ஆசனங்கள். அது வந்து அந்த ஓட்ட தடையை நீக்குகிற பயிற்சி. அதையும் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் எளிமைப்படுத்தி விட்டார்கள் இன்னார் காலத்துக்கு ஏற்ப. இன்னைக்கு எல்லாம் நீங்க ஒரு மணி நேரம் பயிற்சி செய்யணும்னா யாரும் செய்ய மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, முற்காலத்தில் இருந்த யோக ஆசனங்கள் எல்லாராலும் செய்ய முடியும். அதை எளிமைப்படுத்தினாங்க. கிரகாம்பல் கண்டுபிடிச்ச டெலிபோனை இப்ப நீங்க யூஸ் பண்றீங்களா சொல்லுங்க யாராவது? லேட்டஸ்ட் மாடல் கொண்டு வந்துட்டீங்க. மோட்டார் வாகனம் அப்போ ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச வாகனமா பயன்படுத்துறீங்க? அதுல ஒரு R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? அதை ஏத்திருக்கீங்கல்ல. ஏன் அப்ப இந்த யோக ஆசனத்துல ஒரு ரிசர்ச் நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? மகிழ்ச்சி சிந்தனைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரு 9 உடல் பயிற்சிகளுக்கு யோகா உடல் பயிற்சிகள் அடக்கியிருக்கிறார்கள். அதைத்தான் நான் 40 ஆண்டு காலமாக செய்து வருகிறேன். எனக்கு 33 வயதில் நான் அந்த கற்க தொடங்கினேன். இந்த 40 ஆண்டு இன்னையோட முடிகிறது. நாளைக்கு எனக்கு 74 பிறந்த நாள். நண்பர்களே, செஞ்சுட்டு வரேன். நான் நல்லா தான் இருக்கேன். அதுவும் லேட்டா வந்து 33 வயசுல வந்து 14-15 வயசுல கிடைச்சிருந்தா இன்னும் இளமையாக இருந்திருப்பேன். இப்போ இந்த பயிற்சி, அந்த உடல் பயிற்சி செய்யணும், காயக்கற்ப பயிற்சி செய்யணும், தியான பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். இதை கத்துக்கிட்டு நீங்க சிந்தித்தீர்கள். ஆனால் இதுதான் குண்டலினி யோக பயிற்சி. இதுல ரொம்ப அடிப்படையான உச்சக்கட்ட பயிற்சியை தான் காயக்கல்ப பயிற்சி என்று சொல்லுகிறோம். அந்த பயிற்சியை நீங்கள் விரும்புவீர்கள், கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், முதலில் அந்த பயிற்சியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த எளிய முறை குண்டலினி யோகம் என்னும் மனவளக்கலை என்னும் ஒரு வாழ்க்கை கல்வி பயிற்சியை பற்றிய ஒரு விளக்க உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.